வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயர் ஆகிறேன். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்டர்கிட்டையோ ஒரு ஆர்கிடெக்ட்கிட்டையோ போகிறதுக்கு முன்னாடி, ஆஸ் அ கஸ்டமர் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்கணும், என்னென்னலாம் பண்ணணும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட மீட்டிங் வரும்போது கேட்பாங்க, சரி சார் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும், என்னெல்லாம் நான் பண்ணணும், ஒரு ஓனர் ஸ்கோப்லேருந்து என்னெல்லாம் பண்ணி எதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு கேட்பாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான அப்ரூவல். ஏன்னா ஒரு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் லைன் ஆகும், நம்மளால் எல்லாத்துக்கும் ஆவரேஜாக சொல்ல முடியாது. ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ஒரு மாதத்தில் கிடச்சிருக்கு, ஒரு சிலருக்கு 3 மாதத்தில் கிடைக்கும், ஒரு சிலருக்கு 6 மாதத்தில் கூட கிடைக்கும். ஸோ இந்த 3 மாதமோ 2 மாதமோ நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த அப்ரூவலை வாங்கிட்டீங்கன்னா, அடுத்து வர மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த வெயிட்டிங் டைம்லேயே நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளாட் வந்து க்ளீன் பண்ணுறது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என் பிளாட்டை போய் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது, இல்லை நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் போய் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போது போய் பார்த்தா தான் தெரியும், அங்கே வந்து நிறையா புல் முளைச்சிருக்கும், பக்கத்தில் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க அந்த வேஸ்ட்டெல்லாம் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை தண்ணி நிற்கும் மழை பெஞ்சு. இதில் எது இருந்தாலும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால் நம்ம லேண்டை ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம லேண்டோட பவுண்ட்ரி வந்து கிளியராக மார்க் பண்ணணும். ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் இது வந்து ஒரு சீரியஸான ப்ராசஸாக யோசிக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் வீடு இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஓகே, நம்மளோட பவுண்ட்ரி தெளிவாக தெரியும். ஆனால் ஒரு சில இடத்துல அக்கம் பக்கத்தில் வீடு இருக்காது, காலி மனையாக இருக்கும். அந்த காலி மனையிலையும் வந்து அந்த பவுண்ட்ரி ஸ்டோன் வந்து இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 பிளாட்டு தள்ளி அதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம பவுண்ட்ரி வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பக்கத்துலேருந்து வந்து செக் பண்ணுவாங்க, அப்போ தப்பாக இருக்கும். இல்லை பாதி கட்டினதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுவாங்க, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனே பாதியில் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அந்த பக்கத்து லேண்டு ஓனர்கிட்ட பேசி அந்த டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, பக்கத்து லேண்டில் ஒரு அடி 2 அடி சேர்த்து கட்டிட்டீங்க, இல்லை உங்கள் லேண்டில் ஒரு அடி 2 அடி விட்டுட்டு கட்டிட்டீங்கன்னா இது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் இது. நிறைய பேர் இதை வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறதில்லை. பிளாட் பவுண்ட்ரி வந்து கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு கான்ட்ராக்டரு ஆர்கிடெக்டையோ கூப்பிட்டு வந்து கம்ப்ளீட்டாக மெஷர் பண்ணி அந்த 4 பவுண்ட்ரி ஸ்டோனு அந்த எட்ஜை வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாயில் டெஸ்டிங். இப்போ ஒரு கான்ட்ராக்டரோ ஆர்கிடெக்டோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போதும் சார் அப்படின்னு சொன்னால், அது கரெக்டாக தப்பானு எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க, என்ன சயின்டிஃபிக்கான டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது, அதை தான் இந்த சாயில் டெஸ்ட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆழம் போடணும், என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும், என்ன டைப் ஆஃப் சாயில், களிமண் பூமியாக, கீழே பாறை இருக்கா இல்லை எக்ஸசிவாக வாட்டர் இருக்கா, இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் வந்துடும். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஹட்டு போடணும். இந்த ஹட்டு போடுறது வந்து ரொம்ப கடைசி கட்ட ஸ்டெப்பாக தான் நிறைய இடத்துல நடக்கும். இது ஏன் பிரச்சனை ஆகும்னா, இப்போ நீங்கள் ஹட்டு போடுறீங்கன்னா நம்ம லேண்டில் போட முடியாது. இப்போ நம்ம லேண்டு 30-40 இருக்குது, அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா அதுக்குள்ளேயே ஹட்டும் போட்டுட்டு அதுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. ஹட்டை நம்ம அப்போ பக்கத்து இடத்துல போடணும். நம்ம பக்கத்தில் இன்னொருத்தர் இடத்துல போடும்போது அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அவங்கள இதுக்கப்புறம் தேடி பிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு ஹட்டு போடணும். பர்மிஷன் வாங்காமல் நம்ம ஹட்டு போட்டுட்டோம்னா அவங்க லேண்டை நம்ம ஆக்கிரமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தகராறுகள் இந்த ஹட்டு போடுறதுல வரும். இந்த ஹட்டு போட்டிங்கன்னா தான் அடுத்த கட்டமான உங்களுக்கு இபி கனெக்ஷனே கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் எங்கே. இப்போ உங்கள் லேண்ட் இருக்குது, அதுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸையும் ஸ்டோர் பண்ண முடியாது. எதர் ரோட்டில் போடணும், இல்லை பக்கத்தில் இருக்க காலி இடத்துல போடணும். ரோட்டில் போடுறீங்கன்னா பப்ளிக்கு அது ஆக்சஸை வந்து பாதிக்கக்கூடாது. அக்கம் பக்கத்து லேண்டில் போடுறீங்கன்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இதுவும் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இபி கனெக்ஷன். ஸோ நல்லா ஹட்டு போடணும். நீங்கள் ஹட்டு போட்டுட்டு உள்ளே இபி போர்டு அடித்து ஃபியூஸ் எல்லாம் மாட்டி வச்சாதான் இபிலேருந்து லைனே கொடுப்பாங்க. இபி கனெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இபி கனெக்ஷனில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, மீட்ரு கிடைக்காது. நிறையா பேர் வந்து கடையில் போய் ஒரு ஈஸியாக ஒரு பொருள் வாங்கிட்டு வர மாதிரி போய் காசு கொடுத்தா கனெக்ஷன் கிடைக்கும்னு நினைப்பாங்க, அப்படி கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ நான் சொன்னேன், இவ்வளோ ப்ராசஸ் இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு கடைசி கட்டமாக இபி வர்றதுக்காகவே 3 மாதம் வெயிட் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. இபி கனெக்ஷனும் நீங்கள் ப்ரையராக பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போர்வெல். போர்வெல் உங்கள் சைட்டில் எங்கே போட போகிறீங்க, எந்த லொக்கேஷன், வாஸ்துபடி போட போகிறீங்களா, இல்லை வந்து நீரோட்டம் பார்த்துட்டு எங்கே நீரோட்டம் இருக்கோ அங்கே போட போகிறீங்களா. ஸோ போர்வெல் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக
அங்கே இருக்கிற ஒரு கான்ட்ராக்டர் யாரையோ ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணி போர்வெல் போட போகிறீங்க, எவ்வளோ ஆழத்தில் போடணும், அங்கே எவ்வளோ அடிக்கு மண் இருக்குது, எவ்வளோ அடிக்கு பாறை இருக்குது, எவ்வளோ தூரம் பைப் இறக்கணும், எவ்வளோ டயாமீட்டரை போட போகிறீங்க, இந்த மாதிரி இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த போர்வெல்லும் வந்து ஓனர் ஸ்கோப்பில் தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் செக்கிங். இப்போ நீங்கள் போர் போடும்போதே எவ்வளோ அடியில் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு இப்போ மழை காலம் முடிஞ்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா குழி எடுக்கும்போதே ஃபவுண்டேஷனில் உள்ள தண்ணி நிற்கும். அந்த மாதிரி தண்ணி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட்டும் அதிகமாகவும் டைமும் அதிகமாகவும். இதையுமே நம்ம வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக வாட்டர் டெஸ்டிங். நீங்கள் ஈபி கனெக்ஷன் வாங்கிட்டீங்க, போர் போட்டுட்டீங்க, போரோட மோட்ரு மாட்டிட்டீங்கன்னா அந்த போர்லேருந்து தண்ணி வெளியே வரும் இல்லையா, அந்த தண்ணி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ ஒரு சில இடங்களில் 100, 150, 200 அடி போடலாம், ஒரு சில இடங்களில் 60, 70 அடி கீழே போனால் உப்பு தண்ணி வந்துடும் சொல்லுவாங்க. அப்போ உப்பு தண்ணி வருது அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்து நீங்கள் செக் பண்ணும். டிடிஎஸ் மீட்டரை வச்சு எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா, சிம்பிளாக ஒரு லேபில் கொடுத்து கூட டெஸ்ட் பண்ணலாம். ஒரு 700, 800 தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கான்ட்ராக்டர்கிட்டயோ ஒரு ஆர்கிட்டெக்ட்கிட்டயோ பேசுகிறோன்னா பேரலாக கூட இது எல்லாமே பண்ணலாம். பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும். நிறையா கஸ்டமர்ஸ் வந்து டிசைன் பண்ணுமா, ரேட் ஃபைனலைஸ் பண்ணுமா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுமா, இது மட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இதை தாண்டி இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முடித்தாதான் நான் சொன்ன மற்ற நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் நல்ல கான்ட்ராக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம், நீங்கள் நல்ல ஒரு லீகல் டீம் வச்சு நான் அக்ரிமெண்ட் போடலாம், இது எல்லாம் பண்ணாலும் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிக்காமல் கண்டிப்பாக உங்களோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் பிளான்டாக வந்து உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எங்கள் சேனலில் போடுறோம், தொடர்ந்து பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பிரைட்டாக மாறணுமா? நானும் ஒரு காலத்தில் இதே மாதிரி வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டவன் தான். ஸோ அதனால தான் ஹையர் அண்ட் பில்டில் வந்து நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போது வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். எங்களோட கெரியர்ஸ் பேஜை பாருங்கள், அதில் ரெகுலராக என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனாக இருக்குன்னு போட்டுகிட்டே இருப்போம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஈஸி கோயிங்கான அட்மாஸ்ஃபியராக வந்து இந்த கம்பெனியை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா க்ரோ ஆகலாம். நன்றி.